வாழ்கா வளமுடன் ஹாய் சகோஸ் இதயம் மீட்டும் மெல்லசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறர்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அத்தியாயம் பத்து சேலத்திலிருந்து சென்னை சென்று சேர ஆறு மணி நேரம் ஆகும் காலை ஐந்து மணிக்கு கிளம்பி இருந்தவர்கள் தற்பொழுது திண்டிவனம் தாண்டி சென்று கொண்டிருந்தனர் சரி மணி ஒன்பதாவது இங்கே அவுட்டர்ல ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா பாத்து நிறுத்தவா டிஃபன் சாப்பிட்டு கிளம்புவோம் சுற்றுப்புறத்தை அலசியவாறு திலீப் வினவ மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த காரோனியாவின் தலையை லேசாக உயர்த்தி மரத்திருந்த கால்களை மெல்ல அசைத்து நீட்டியவாறே வெளியே திரும்பி பார்த்தால் கயல் விழி பின்பு உம் உங்களுக்கு எங்க சாப்பிடணும்னு தோணுதோ அங்க சாப்பிடுங்க அங்க நிறுத்திக்கோங்க எங்க ரெண்டு பேருக்கும் நான் டிஃபன் எடுத்துட்டு வந்தேன் என்றாள் அசட்டையாக அவள் சொல்லி புருவங்களை சுருக்கி கண்ணாடியில் அழுத்தமான பார்வை ஒன்றை வீசியவன் பக்கவாட்டில் வண்டிகள் ஏதும் வருகிறதா என கவனித்துவிட்டு காரை கட்டினான் என்று பின்னால் திரும்பி காதை குடைந்தவாறு அலட்சியமாக கேட்டார் திலீப் குமார் அது அது என இழுத்து அவன் பார்வையில் இவள் தடுமாற ரொம்ப பண்றீங்க என்று முறைத்துவிட்டு படு வேகமாக காரை கிளப்பியவள் அடுத்து நிறுத்தியது என்னவோ ஒரு உயர்தர சைவ உணவகத்தில்தான் கயல் தவிப்புடன் அமர்ந்திருக்க என்ன சமைச்சிட்டு வந்திருக்க என்றாள் திலீப் அதிகாரமாக ஹிட்லியோ தக்காளித்துக்கோ என மென்று விழுங்கினாள் அவள் வண்டி நிற்கவும் தூக்கம் களைந்து கண்களை தேய்த்தபடி எழுந்த வந்தாள் காரோயா அதை என்ட கொடுத்துட்டு அம்மாவும் பொண்ணு போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்க போங்க என்றவன் கையை திருப்பி நேரம் பார்த்துவிட்டு விட்டு அரை மணி நேரத்துல வரணும் என மேலும் கட்டளை பிறப்பித்தான் அவள் அவனையே அம்மோ என அவளின் அவளின்ட்டு அவளிடம் திரும்பிட தாயின் காதில் எட்டி முணுமுணுத்தாள் சிறுமி ஹோட்டலின் புறம் ஒரு பார்வையை வீசிவிட்டு போலாம் என்ன முனகியவள் தன் கைப்பையில் இருந்த சின்ன ஹேண்ட்பேகை எடுத்து திலீப்பிடம் மெதுவாக நீட்டினாள் சற்றமுன்பு இருந்த அலட்சியமும் திமரும் அவன் பதிலடியில் உள்ளே பதுங்கிவிட இவள் விழிகள் அவனை தடுமாற்றத்துடன் ஏறிட்டது அதை படித்தபடி அவள் கொடுத்ததை அமர்த்தலாக அவன் கையில் வாங்க செருமிதான் ஒன்றுமே புரியாமல் விழித்தாள் என்றாள் திகைப்புடன் இல்ல இது ஏன் டிஃபன் எனக்காக செஞ்செடுத்துட்டு வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் போய் ஹோட்டல் சாப்பிடுங்க என்று திலீப் அடக்கப்பட்ட சிரிப்புடன் கூற பெண் முறைத்தாள் அவனாக உணவை பற்றி கேட்கும் நேரம் தான் மூவர் பயணிக்கும் பயணத்தில் தங்களுக்கு மட்டுமென்று அவள் உணவை எடுத்து வந்தது அவளுக்கு பெரும் தவறாக சுயநலமாக தோன்றிவிட சிறிது சங்கடப்பட்டு போனாள் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாள் ரொம்ப சீன்றா என முள்ளுக்குள் நொடித்துக் கொண்டவள் மகளுடன் கீழ் இருங்க அப்படியே ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துரு என்ற திலீப் அடுத்த உத்தரவை போட எல்லாம் எவ்விதி என்று எண்ணியபடி தலையசைத்துவிட்டு சென்றாள் கயல் தங்கள் உணவை முடித்துவிட்டு பெண்கள் இருவரும் திரும்பி வந்த நேரம் காரில் சாய்ந்தபடி யாரிடமும் மிகவும் ரசிப்புடன் சேர்த்து பேசிக் கொண்டிருந்தான் அவர்களுக்கு முதுகு காட்டி திரும்பி நின்றிருந்தவனுக்கு அவர்களின் வரவு தெரியவில்லை அவன் பேச்சில் இருந்த உற்சாகம் கயலுக்கு சிந்தனையை தூண்டிவிட்டது இவனுக்கு என்ன வயசு இருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அந்த அபி சொன்னாங்களே யார்ட்டு இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கான் ஓகே ஓகே பாய் பாய் அவங்க வந்துருவாங்க என்று கைபேசி அணைத்துவிட்டு திரும்பியவன் ஹேய் வந்துட்டீங்களா என்றாள் வெறிந்த புன்னகையுடன் அதை எதிரொலிக்க விருப்பமற்று பெண்கள் இருவரும் அழுத்தமாக நின்றனர் சிறுமியிடம் சென்றவன் அவளை அலைக்காக தூக்கி கார் பேனட்டில் அமர்த்தி வைத்து அப்புறம் மேடம் என்ன சாப்பிட்டீங்க என இலகுவாக விசாரித்தான் திலீப்பின் செயலில் விழிகளை விரித்தவள் கொனிந்து காரை ஒருமுறை பார்த்துவிட்டு நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க என்ன என்றவாறு பொன் சிரிப்புடன் இயல்பாய் அவள் மூக்கை பிடித்து ஆட்ட சென்னவளின் பார்வை தாயிடம் சென்று மீண்டது அவளுமே அவன் நடவடிக்கையில் பிரமித்து நின்றிருந்தாள் அம்மா மகள் இருவருக்குமே அவனின் நெருக்கம் ஒருவித தடுமாற்றத்தை கொடுத்தது எதுக்கு இவ்வளவு யோசனை அதுக்குள்ள சாப்பிட்டது மறந்து போயிடுச்சா என்றாள் கேலியாக மறுப்பாய் தலையசைத்தவள் பூரி மசால் சாப்பிட்ட என்றாள் மெதுவாக பாடா எனக்கு மட்டும் வெறும் இட்லியை கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் பூரி சாப்பிட்டீங்களா என போலியாய் சோக கீதம் வாசித்தவன் பாப்பாவுக்கு பூரிதான் ரொம்ப பிடிக்குமோ என்று விவரம் கேட்டான் உம் என்ற தலை ஆட்டுபவளை கனிவுடன் பார்த்தவள் ஓ அம்மா உனக்கு பிடிச்சதானா பார்த்து பார்த்து செய்வாங்களா என்று மென்மையாய் கேட்கும் நேரம் கையலின் முகம் இறங்கி போனது வேகமாக அவர்களை நெருங்கியவள் அவன் பிடியில் இருந்த காருவை வெடுக்கென்று தான் தூக்கி கொண்டு அரை மணி நேரத்துக்கு மேலாகுது கிளம்பலாமா என்று கூறிவிட்டு காரில் சென்று அமர்ந்து கொண்டாள் பிரேப்பாக விழிப்புறம் பார்த்து அமர்ந்திருப்பவளை சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்துவிட்டு பெருமாச்சென்றை வெளியேற்றியவனாக தானும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து வாகனத்தை கிளப்பினாள் திலீப் கார் தாம்பரத்தை நெருங்க நெருங்க கயில் விழின் இதயம் படபடக்கத் தொடங்கியது பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த கார்பை தூக்கி வேகமாக தன் மடியில் அமர்த்தி கொண்டாள் அவள் ஆர்வமாக புது இடங்களை வேடிக்கை பார்த்தபடி அமைதியாக பயணித்துக் கொண்டிருந்த சிறுமியின் முகம் அன்னையின் செயலால் கலவரம் அடைந்தது அவர்களிடம் அசைவை உணர்ந்து கண்ணாடியில் பார்வையை பதித்த திலீப் கண்ணீரில் கரையும் பெரியவளையும் அவள் கண்ணங்களில் வழியும் நீரை துரித்தபடி தானும் விசும்பிக் கொண்டு இருந்த சின்னவளையும் கண்டு அதிர்ந்து வேகமாக சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்தினான் என்னாச்சு என்றான் அவளிடம் திரும்பி பதற்றமாக அவளும் பிள்ளையின் தோளில் முகம் புதைத்து கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் திண்ணறி போனவன் கைவிழி என்னது என்ற அதட்ட முயல அவள் எதையும் சட்டை செய்யவில்லை அம்மாவை பார்த்து பயந்த காருணியாவும் சத்தமிட்ட அழ ஆரம்பிக்க காவலனுக்குத்தான் தர்மசங்கடமாகிப் போனது இங்க பார் உன்னால பாப்பாவும் அழுதுட்டு இருக்கா என்னை அமைதிப்படுத்த முயன்று பலன் கிட்டாமல் போக இவன் சென்று பின்னால் அவர்களிடம் அமர்ந்தான் கயன் காம் டவுன் என வார்த்தையில் தேற்ற அவளுக்கு மேலும் பொங்கி பொங்கி அழுகை வந்தது சிறுமையை அவளிடமிருந்து வாங்கி அவளையாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் என பார்த்தால் அம்மா பெண் இருவரின் பிடியும் ஒருவரை விட்டு மற்றவர் விலக மாட்டோம் என்று இருக்கமாக இருந்தது அலுப்புடன் நெற்றியை தேய்த்து விட்டுக்கொண்டவன் டீச்சர் உங்களை எத்தனை துணிச்சலான பொண்ணு பெருமையா நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா இப்படி செய்றீங்களே என்று அவளை தூண்டும் விதமாக பேச்சை ஆரம்பித்தான் ஏ என்னுடைய துணிச்சலுக்கு என்ன குற தைரியப்பாதான் இருக்கேன் என்றால் லேசான விசுமங்களுக்கு இடையே நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அப்புறம் எதுக்கு இந்த அழுக என்று விவரம் கேட்டான் சில நொடிகள் மௌனமாக இருந்தவள் நீங்க பாப்பாவை கட்டாயப்படுத்தி அவங்கள்ட்ட அச்சத்தை வெளியிட்டவள் இல்ல முடியாது நான் உங்களோட வரமாட்டேன் நாங்க திரும்ப சேலமே போறோம் பஸ் வரதான் பாக்குறேன் என்று அவசரமாக பிள்ளையை தன்னோடு அணைத்தபடி கேளுறங்க முயன்றாள் கயல் ஹே என திகைத்து அவள் கையை பிடித்து தடுத்தவன் என்ன செய்யற நீ என்று கோபமாக அதட்டினான் என்னவோ சேர ஹி கை விடுக போதில உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்பக்கூடாது புத்தி கெடுத்தனமா கிளம்பி வந்துட்ட என்னை படம் எடுத்தவளின் முகத்தைப் பற்றி ஆத்திரத்துடன் தன் புறம் திருப்பியவன் புத்திதான அது என்னைக்கு உனக்கு இல்ல அது எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கா வாயை மூடிக்கிட்ட அமைதி என்னடவா என்று விரட்டினான் அது மட்டும் என்னால முடியாது நான் வரமாட்டேன் என்றாள் பிடிவாத கயல்விழி என்றார் திலீப் சலிப்புடன் முகத்தை சுருக்கி கொண்டு அமர்ந்திருந்தவர்களிடம் நான் அன்னைக்கே ஒட்ட சொன்னேன் எதுவும் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையா சாமர்த்தியமா நடந்துக்கும் எவ்வளவு தூரம் தைரியமா கிளம்பி வந்திருப்ப திடமா ஒரு முடிவெடுத்திருப்பதானே அப்புறம் அப்படி தடுமாற என்று அவளை அமைதிப்படுத்த முயன்றான் இல்ல அவங்கள்ட்ட நேரடியா பேசும்போது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் இருந்த ஆனா இப்போ நெருங்கு நெருங்க என்ன எப்படியாவது அங்க

இப்போ பாப்பாவன கடத்திட்டு போய் வளர்த்தது இவங்க கஷ்டப்படுவா உங்களுக்கு அதெல்லாம் தன்னை புலம்பவளின் மனதில் புதைந்து கிடக்கும் விஷயங்களை சிறிது தூண்டிவிட்டு முழுவதுமாக விவரம் தெரிந்து கொள்ள முயற்சி மேற்கொண்டான் அப்படி என்ன அவங்க வீட்டு பிள்ளைய காரணமே இல்லாம அவங்க கொடுமைப்படுத்திடுவாங்களா நீ ஏன் இப்படி பயப்படுற நீ வெளியால் தானே இப்படி பதற காரணம் இல்லையா உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் கண் முன்னாடி நடக்கிறதையும் உங்களோட உத்தியோகத்துல சாட்சியா ஆதாரமா கிடைக்கிறத தான் உண்மையான நம்புவீங்க ஆனா இதெல்லாம் கடந்து இன்னொரு துயரமான மோசமான உலகம் இருக்கு தெரியுமா அதுல எத்தனை எத்தனை குழந்தைங்க அப்பாவிங்க தங்களுக்கு நேர கொடுமைகளை வெளியே சொல்ல தெரியாம சொல்ல முடியாம ஆதாரமும் கிடைக்காம தங்களோட பக்கத்துல இருக்க நியாயத்தை நிரூபிக்க வழி இல்லாம சிக்கி மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாம சித்திரவதை அனுபவிக்கிறாங்க அது தெரியாம சும்மா என்ன முடியாமல் கயல்விழி தனக்குள் இருக்கும் கண்மூடித்தனமான கோபத்தில் காவல்துறையில் அதிகாரியாக பணியாற்றுபவனுக்கு நாட்டில் நடக்கும் குற்றங்கள் பற்றிய அடிப்படை ஞானம் கூட இல்லை என்பது போல் அவள் விமர்சித்ததை எண்ணி சிரிப்புதான் வந்தது திலீப்புக்கு நட்புகள் எல்லாரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி